ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த டிஷ்ஷை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? சிக்கன் மந்தி செஞ்சுருக்காங்க போல இருக்கு அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக இல்லைங்க, இதுக்கு பேர் சிக்கன் மஸ்பி ஆர் மத்வி. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு துபாயில் இருக்காங்கள, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் நிறைய வீடியோஸ்லாம் ஸ்கூல் நெட்டில் போட்டுட்ருக்காங்க, பாருங்கள். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை வந்து ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் க்ரில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேயர் பண்ணோன்னா அதுக்கு பேர் சிக்கன் மஸ்பி ஆர் மத்வி, அதாவது இந்த டிஷ்ஷு. வெறும் ஸ்டீம் பண்ணி அதை லேயர் பண்ணோன்னா அதுக்கு பேர் சிக்கன் மந்தி. தினத்தந்தி மாதிரி ரைமிங் பண்ணிக்கோங்க, மண்டின்னு சொன்னிங்கன்னா கேட்கவே கன்சரிச்சிருவாங்க. ஸோ இது வந்து நான் மூணு பேருக்காக சமைச்சது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோமா? இதை நீங்கள் வந்து மட்டன்லேயும் செய்யலாம், ஃபிஷ்லேயும் செய்யலாம், நான் பண்ணது சிக்கனில். ஸோ நமக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் கோரியாண்டர் சீட்ஸ், அதாவது தனியா சீட்ஸு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது ஷாஜீரான்னு சொல்லுவாங்க, அது 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 to 3 இன்ச் பட்டை, 8 to 10 லவங்கம், 8 to 10 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனிஸ், அப்புறம் ஒரு நட்மேக். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ட்ரை பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரை ரோஸ்ட் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, எந்த மாதிரி ஃப்ளேமில் வைக்க போகிறீங்கன்னா, சிம்க்கும் மீடியமுக்கும் நடுவில் ஒரு ஃப்ளேம் இருக்கும்ல, அதில் வச்சுருங்க. ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துடணும். இதில் நான் மிளகு போடாமல் இருப்பேன், இந்த கிளிப்பிங்கில் மறந்து போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிளகும் சேர்த்துட்டேன், நான் சேர்த்துட்டு இதோ இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும். ஸோ ஆற விடுங்க, நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு ஃபைன் பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இந்த மந்தி மசாலா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க, கெட்டு போகாது. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ இதுதான் மந்தி மசாலா ஒரு மஸ்பி மசாலா, எல்லாமே ஒன்று தாங்க. ஸோ இந்த சிக்கன் ப்ராசஸிங் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ சிக்கன் வந்துட்டு தந்தூரி சிக்கன் இருக்கும்ல, அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. ஐ மீன் அந்த மாதிரி தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி பெரிய பெரிய கட்ஸாக போட்டுட்டு, சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு சால்ட் போட்டுட்டு, ஒரு லெமன் பிழிஞ்சு, ஒரு நிறைய உங்களுக்கு வந்து புளிப்பு வேண்டாம் அப்படின்னா ஹாஃப் லெமன் பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு இதை வந்து ஒரு 15 to 20 minutes வச்சுருங்க. ஸோ அந்த கேப்பில் நமக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆறி போயிடும். இதை வந்து ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ட்ரை லெமன், அதாவது பிளாக்காக ஒரு லெமன் இருக்கும், ட்ரைட் லெமன், அது இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, ஹாஃப் லெமன். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து நல்ல ஒரு பெரிய எலுமிச்சப்பழத்தோட தோலை வந்துட்டு துருவி இதில் போட்டுக்கோங்க, லெமன் ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக ஆக்கி வச்சிடணும். ஸோ நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம எண்டில், நம்ம சிக்கன் எவ்வளோ இருக்கோ, நம்ம சாதம் எவ்வளோ இருக்கோ, அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸஸ் வந்து வச்சிடலாம். ஸோ அந்த சிக்கன் லெமன் ஜூஸ் அண்ட் சால்ட் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், இல்லை நார்மல் வெஜிடபிள் ஆயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மந்தி ஒரு மஸ்பி மசாலாவை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இதையும் வந்துட்டு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை மேரினேட் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் 3 hours இருக்கணுங்க, இல்லைனா ஓவர் நைட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் 3 hours பண்ணுங்கள். இப்போ காலையில் பண்ணிட்டீங்கன்னா மதியானம் சமைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சாஃப்ரன் இருக்கு இல்லையா, குங்குமப்பூ, அதை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இது மேலே தடவிடுங்க. இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அப்படி இல்லை இது பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஸ்டீம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் 3 கப்ஸ் இது ரைஸ் எடுத்திருந்தேன், பாஸ்மதி ரைஸ், அதுக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். ஸோ அந்த 4 கிளாஸ் தண்ணியை வந்து டைரெக்டாக ஊற்றலை, அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு ஸ்டீமர் வச்சுட்டு இந்த சிக்கனை உள்ளே வச்சுட்டேன், ஓகேங்களா? ஸோ கீழே வந்து தண்ணி இருக்குது, 4 கிளாஸ் தண்ணி இருக்குது, அது மேலே ஸ்டீமர் வச்சுட்டு இந்த சிக்கனை வந்து பார்த்திங்களா, அண்டா காக்கசம் அபூக்கா ஹூக்கும் அந்த மாதிரி பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. இதையே பார்த்திங்கன்னா நல்லா கிரில்டாக தெரியுதுல்ல உங்களுக்கு, பட் இதை வந்து நம்ம கிரில் பண்ண போகிறோம். ஸோ இதே ப்ராசஸ்ஸை நீங்கள் மந்தியில் வந்து இதை அப்படியே எடுத்து வச்சிட போகிறீங்க, இந்த மஸ்பியில் ஒரு மத்பியில் வந்துட்டு கிரில் பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து ஒரு கிரில் பேன்லேயோ நார்மல் தவாலியோ நீங்கள் வச்சு கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ஸோ 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு 3.5 கிளாஸ் தண்ணி தான் மிச்சமாகும், சரியா? ஐ மீன் அது அந்த சிக்கனோட இதெல்லாம் ஜூஸ் எல்லாம் இறங்கி 3.5 கிளாஸ் ஆயிரும், சிலது வந்து எவாப்ரேட் ஆயிரும். ஸோ நீங்கள் உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இதை வந்து நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் சிலது வந்து குட்டி குட்டி பீசஸ் கூட ஒரு 3-4 குட்டி பீசஸ் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக கோல்டன் ப்ரௌனாக வந்துடும். இந்த மஸ்பி ஒரு மத்பி அண்ட் மந்தி இதெல்லாம் வந்து பிரியாணிக்கு ஒன்று விட்டு சித்தப்பா பொண்ணு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 லார்ஜ் அனியன்ஸை வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை 1 க்ரீன் சில்லி, இது தேவையில்லை வேணும்னா போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1.5 தக்காளி, பெரிய தக்காளி, அதை வந்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க, ஃபைன் சாப். அப்புறம் நம்மளுக்கு மந்தி மசாலா தேவை, அதாவது அந்த மஸ்பி மசாலா தேவை. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேனில் அந்த ஷாலோ ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயிலை சேர்க்க போகிறோம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் நமக்கு வேணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஷாலோ ஃப்ரை பண்ண ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வெஜிடபிள் ஆயில், எனி ஆயில், ஓகே, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் நமக்கு வந்து நல்லா வதங்கணும், அதுக்காக தான் இந்த 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுறோம். இல்லைனா அந்த மத்பி வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குட்டி குட்டி அந்த பொரி இருக்கு இல்லையா சிக்கனோடது, அதெல்லாம் இருக்கும், இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இந்த 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்றோம். அது கூட க்ரீன் சில்லியும் சேர்த்துட்றோம். யூஸ்வலாக அவங்கெல்லாம் க்ரீன் சில்லி சேர்க்க மாட்டாங்க, நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக தேவையில்ல, நம்ம பிரியாணி சாப்பிட்டு பழகினவங்க. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசி தேவைன்னு சொல்லிட்டு, ஸ்பைஸ் தேவை அப்படின்றதுக்காக நான் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடணுங்க இந்த வெங்காயம். ஸோ இதில் வந்துட்டு நான் ஆக்சுவலி அந்த தக்காளி கூட இதில் இந்த ஒத்தன்டிக் ரெசிப்பியில் கிடையாது, பட் நீங்கள் தக்காளி வந்து அந்த டேங்கி ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த க்ரீன் சில்லியும் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மந்தி மசாலா ஒரு மத்பி மசாலா, அது வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதே டைமில் வந்து டொமேட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப அறிவாளித்தனமாக மறந்து போய் என்ன பண்ணேன், அந்த சிக்கன் ப்ராத் இருந்தது இல்லையா தண்ணி, சிக்கனில் ஸ்டீம் பண்ண தண்ணி, அதை எடுத்து ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணாமல் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மந்தி மசாலா ஆட் பண்ணிவிட்டு அது கருகாமல் இருக்கிறதுக்கு உடனே நீங்கள் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்றும் இந்த அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு வந்து பெருசாக அந்த ரா ஸ்மெல் எல்லாம் ஒன்றும் வரல. ஸோ எனக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா கொதிக்க விடணும் இந்த தண்ணியை. ஸோ நான் சொன்னேன் இல்லையா 3.5 கிளாஸ் தண்ணி தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட இருக்கிறது 3 கப் பாஸ்மதி ரைஸ். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் ஒரு 1/2 அன் ஹவர், 20 மினிட்ஸ் to 1/2 அன் ஹவர் சூப் பண்ணுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 3 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 3.5 கப் கிளாஸஸ் வந்து பத்தாது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஹாட் வாட்டர் இருக்கும்ல அது வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணேன். ஸோ தட் அது கொஞ்சம் நல்லா இதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் உங்களுக்கு வந்து அந்த ரைஸ் குக் ஆகிற டைமில் உங்களுக்கு சரியாக வதங்கலை, ஐ மீன் வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்கள். நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப குழஞ்சிரும். ஸோ நல்லா ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் கொஞ்சம் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணோடனே இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஸ்லோ குக்கிங் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், அதனால் வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறோம். இந்த டைமில் அந்த கொதி வர டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 3 கப்ஸ் இது இருக்கு இல்லையா பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணது, அதை ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த மந்தி மசாலாவோட ஃப்ளேவர், அது சாரி மத்மி மசாலாவோட ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம், சால்ட் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் அந்த பிளாக் லெமன் இருக்குல்ல, ட்ரைட் லெமன், என்கிட்ட இருந்தது. ஸோ நான் போட்டேன். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ட்ரை ஐ மீன் லெமனோட ஜெஸ்ட்டு, லெமனோட தோல் கூட இந்த டைமில் போடலாம். முதலையே அந்த மசாலா வதங்குறப்போ நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ அது பண்ணாமல் இந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகிட்டு அப்புறம் அந்த ரைஸ் ஊற்றுறோம் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த லெமன் ஜெஸ்ட்டோ இல்லை இந்த மாதிரி பிளாக் லெமனோ போட்டுக்கலாம். அமேசான்லலாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் போனீங்கன்னா கூட இதெல்லாம் கிடைச்சிரும். ஸோ இது இன்றைக்காவது நீங்கள் பயங்கரமாக அசத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் செய்யலாம்.
இதே மாதிரி எங்கள் ஸ்கூல் நெட் சேனலில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குதுங்க, அதை நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டக்குன்னு லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பட்டனும் தட்டிட்டு இந்த வீடியோ முடிஞ்சவொடனே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரைஸ் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 90% வதங்கியிருக்கணும். ஒரு அடி வாங்கின தவாவை எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரத்தை அதை மேலே வச்சுருங்க. ஏன்னா அதுதான் நம்ம வந்து தம்முக்கு விட போகிறோம், அதாவது இந்த மஸ்பி வந்து தம் ஆக போகுது. ஸோ யூஷுவல் அந்த பிரியாணி செய்கிறோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான், அதை வந்துட்டு நம்ம தம்முக்கு விட போகிறோம். ஸோ தட் அதை கொஞ்சம் நல்லா வெந்துடணும் அந்த ரைஸ். இந்த மத்பி மஸ்பி எல்லாத்துக்குமே ஒரு சட்னி இருக்குங்க, அந்த சட்னி வந்து கண்டிப்பாக தேவை, அது இல்லைன்னா அதை சாப்பிட முடியாது. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய தக்காளி 3 தக்காளி அதை வந்து 4 பங்காக போட்டுக்கோங்க, ஒரு கையளவு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா 6 to 7 leaves ஆஃப் புதினா, அப்புறம் 6 பல்லு பூண்டு 5 to 6 பல்லு பூண்டு, இது க்ரீன் சில்லி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா போட்டுக்கோங்க, நான் ஒரு 1/2 க்ரீன் சில்லி தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சாப்பரில் போட்டுட்டு நீங்கள் வந்து சாப் பண்ணிக்கணும். சாப்பர் இல்லாதவங்க மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணிக்கோங்க, அரைக்காதீங்க, ஏன்னா இதை வந்து நமக்கு திப்பி திப்பியாக தேவை. ஸோ அதை வந்து பல்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் க்யூமின் பவுடர், ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் அண்ட் சால்ட், இதெல்லாம் போட்டு நான் சாப்பரில் சாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே தான் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பல்ஸ் பண்ணிக்கோங்க சாப்பர் இல்லைன்னா. ஸோ இதெல்லாத்தையும் திப்பி திப்பியாக கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சட்னி இல்லைன்னா அந்த மந்தி நல்லாவே இருக்காது. ரைத்தா கூடலாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகாது, இது கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட அந்த இது ரைஸ் கூட நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பார்த்தீங்களா நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும், நல்லா வெந்துடும் கூட. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த ரைஸ் வேகலைன்னா சுடு தண்ணியை மட்டும் ஊற்றுங்க, நார்மல் வாட்டர் ஊற்றாதீங்க, சரியா? ஸோ உதிரி உதிரியாக வந்துருச்சா, இந்த டைமில் நம்ம அந்த சிக்கன் இருக்குல்ல, ஷாலோ ஃப்ரை பண்ண சிக்கன், அதை இதுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்ச நேரம் இது ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அதையும் நான் சொல்கிறேன், என்னென்னா சிக்கனோட அந்த ஷாலோ ஃப்ரை பண்ணோம்ல அந்த வாசனை எல்லாம் கூட இந்த மந்தியில் ஐ மீன் மத்பியில் இறங்கணும். அதுக்காக இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா லேயர் பண்ணிடுறோம். குட்டி குட்டி பீசஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க, மட்டன் வாங்கினீங்கன்னா கூட கொஞ்சம் பெரிய பீசஸாக வாங்குங்க, ஒரு 4-5 பீஸ் பெருசாக இருக்கட்டும், மிச்சதெல்லாம் குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அது வந்து அந்த ஒரு மாதிரி ராயல் ஃபீலிங் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இதுக்கு இன்னொரு ஃப்ளேவர் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அலுமினியம் ஃபாயிலோ ஒரு குட்டி கிண்ணமோ உள்ளே வச்சுட்டு இந்த கறி இருக்கும் இல்லையா, அதாவது கோல், அதை வந்து நல்லா பர்ன் பண்ணிக்கோங்க கேஸில். பர்ன் பண்ணிவிட்டு அதை இதுக்குள்ளே வச்சுட்டு கீ இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிடணும். ஸோ கீ தான் நான் யூஸ் பண்ணுவேன், எண்ணெய் போட்டிங்கன்னா கூட நோ ப்ராப்ளம், பட் கீயோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி போட்டோன்னா பயங்கரமாக புகையாக வரும், அப்போ டபக்குன்னு இந்த அலுமினியம் ஃபாயிலை போட்டு மூடிடுங்க. அலுமினியம் ஃபாயிலோ தட்டோ ஏதோ ஒன்று மூடிட்டு இந்த லிட்டு கூட மூடிட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா அது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அந்த சிக்கன் ஃப்ளேவர் எல்லாமே ஊறட்டும். இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நட்ஸை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை வந்து நீங்கள் கீலேயும் பண்ணலாம் ஆயிலையும் பண்ணலாம், நான் ஆயிலில் தான் பண்ணேன். ஸோ கொஞ்சம் ஆமண்ட்ஸ் கேஷ்யூஸ் ரேசின்ஸ் பிஸ்தா என்ன இருக்கோ அது இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இதுக்கு, ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட் யமினி டிஷ்ஷஸ் டர்க்கிஷ் டிஷ்ஷஸ் இவங்க இதையெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், நிறைய ராயல் ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம். இது போட்டு சாப்பிட்டோன்னா அந்த ஒரு வாயில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் அது கடிக்கும்போது அந்த சட்னியோட. ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மத்பி ரெடி ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பிளேட்டிங் தான் இப்போது நமக்கு தேவை. ஆனால் அந்த கோல் எடுத்துருங்க, அதை வச்சுட்டு பிளேட் பண்ணாதீங்க.
சோ இது ப்ளேட்டிங் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரைஸ் இருக்கணும். அந்த சிக்கன் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ரைஸ் மேல சிக்கன் வச்சிட்டு இந்த ஃப்ரைட் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ஆமண்ட்ஸ் அதான் பிஸ்தா அதெல்லாம் போட்டுட்டு கியூக்கம்பர் இது டொமேட்டோஸ் இதெல்லாம் கேரட்ஸ் இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருங்க. அனியன்ஸ் வந்து ரிங்ஸ் மாதிரி வெட்டி வச்சுருங்க. ஸோ சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்குங்க. நீங்கள் கெஸ்ட்டெல்லாம் அசத்தணும் அப்படின்னா இது பிரியாணி அளவுக்கு செம்மையாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. கொஞ்சம் இப்போ நம்ம லீவில் இருக்கோம் இல்லை வீக்கெண்டில் ட்ரை பண்ணுறோம்னா ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. பாய் பாய்.